ஹாய் கை. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க ஈவெண்ட்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன ஈவெண்ட் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கிறிஸ்டல் கியூப்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சர்வருக்கு வந்து ஸோ இன்றைக்கி புதுசாக பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து வரும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இன்னிலேருந்து ஸோ 23 மே வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஈவெண்ட்டோட பேனர்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டை வந்து எப்படி எடுக்கிறது, இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டை வந்து எடுக்கணும்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எடுத்தே காமிச்சு, ஸோ அது வந்து ஒருத்த ஒருத்தலையேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டை வந்து எடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டை வந்து நீங்கள் எடுக்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு ஸோ இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமலில் பார்த்தீங்கன்னா பூ ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லியுமே வந்து நம்ம பூ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமான ட்ராப்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ச் அண்ட் வின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெட்டு, எமோட்டு, கன் கிரியேட்டிவ், வெப்பன் வச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வாட்ச் அண்ட் வின் ஈவெண்ட்டு ஸோ ட்ராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்குமே வந்து மதியம் பார்த்தீங்கன்னா 3 PM வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமல்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் பூ ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி இப்போயே வந்து ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஸோ மறக்காமல் வந்து மதியம் 3 PM பார்த்தீங்கன்னா ஸோ பூ ஆப்பில் வந்து லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ ஒரு 30 மினிட்ஸ் லைவ் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கேமுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை டேரெக்டாக கோட்டு கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈவெண்ட்டோட நேம் வந்து கிறிஸ்டல் கியூப்னு சொல்லிட்டு ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ரேர் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல் பண்டல் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ரேர் ஐட்டமாக. ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரேக் டான்சர் பண்டல் இருக்கும் பாருங்கள், ஸோ அதே மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அதே மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்டோடைய ரூல்ஸில் வந்து ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 17th May 23 மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரில் இருக்குமா. ஸோ ரூல்ஸில் வந்து இந்த ஈவெண்ட்டை இந்த மாதிரி ஸ்பின் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒன்பது வேணால் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டில் எப்படி ஸ்பின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எடுக்கிறது எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9 டைமண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை ரிவார்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து 9 ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா ரிவார்டும் எடுக்குன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5th spin பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு அந்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். எப்படி ப்ரோ இதில் வந்து டோட்டலாக ஒரு 9 ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி ப்ரோ 5th spin கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு வந்து 9 டைமண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஒரு 9 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து நம்ம ஸ்பின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த M4A1-க்கான அந்த கன் கிரியேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பின் பண்ண அடுத்த ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து கேட்கவே இல்லை பாருங்கள். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் எதனா ஒரு ரிவார்டு, அதாவது இந்த 9 ரிவார்டில் வந்து நீங்கள் கிடைச்ச ரிவார்டை தவிர வேறு எதனா ஒரு ரிவார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிமூவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ அது மாதிரி தான் வந்து இதில் 9 ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரிவார்டு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து 5th spin பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு கிடச்சிரும். ஸோ அதனால தான் வந்து 5th spin வந்து நமக்கு அந்த ரேர் ஐட்டம் கிடச்சிடும் நான் வந்து சொன்னேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம 4th spin பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ 4th spin வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா ஸோ 200 டைமண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ 4th spin வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா அந்த மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் எதனா ஒரு ரிவார்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் வந்து அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிப்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். எமௌண்ட் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணியிருந்தால் கம்மியான டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நான் வந்து தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணாமல் ஸோ அந்த ஸ்கிப் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதனால் வந்து ஸோ நமக்கு இந்த ரிமூவ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்கல. ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் பார்த்தீங்கன்னா இருக்க ரிவார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் வந்து அந்த ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் தான் வெஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக வந்து 500 டைமண்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். டோட்டலாக வந்து 1400 டைமண்ட்ஸ் வந்து நம்ம கிட்டே இருந்தது. ஸோ அந்த எமௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தால் கம்மியாக இன்னும் டைமண்ட்ஸ் ஆயிருக்கும். ஸோ 1400 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து ஒரு 400 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம 1000 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மேல் பண்டலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ அந்த எமௌண்ட்டை மட்டும் நான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ரிவார்டு வந்து ஸோ அதாவது அந்த பண்டலை தவிர எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரிவார்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் இருக்கக்கூடிய எதனா ரிவார்டு வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்பின்னுக்கு அடுத்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து அந்த ரிவார்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டைமண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பண்டல். இந்த மேல் பண்டல் வந்து ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக மாதிரி தோணலை எனக்கு. என்னமோ வந்து ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டான்சரோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த பண்டலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு
ஸோ நம்ம வந்து கேரக்டர் மாற்றி பார்த்தீங்கன்னா அந்த பண்டலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எக்யூப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்டலை வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு கீழே வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பண்டல். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணி ஸோ நம்ம வந்து எக்யூப் பண்ணி இந்த காஸ்ட்யூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ குயிக் எக்யூப் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து எக்யூப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பண்டல். ஸோ இந்த பண்டலை வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒர்த்தாகவே இருக்க மாதிரி தோணுது. ஸோ எனக்கு என்னமோ அந்த ஹேர் ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஒராளுக்கு வந்து இந்த காஸ்ட்யூம்லேயே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அந்த பிரேக் டான்ஸருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஹேர் ஸ்டைல் தான் இருக்கும். ஸோ அதே சேம் ஹேர் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காஸ்ட்யூம்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸோ அந்த காஸ்ட்யூம் எக்யூப் பண்ணி நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒராளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தாகவே இருக்குது. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய கேரக்டரை வந்து நம்ம எக்யூப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல. ஆனால் தனியாக யூஸ் பண்ணுறப்ப வந்து ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. ஸோ அதுவே வந்து அந்த காஸ்ட்யூமோட யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தாகவே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூமே. ஸோ அந்த காஸ்ட்யூம் வந்து ரொம்பலாம் வந்து ஒர்த்தான காஸ்ட்யூம் சொல்லிட்டு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 500 ஒரு 800 டைமண்ட்ஸுக்குள்ளே வந்து ஸோ நீங்கள் எல்லா ரிவார்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்னே செகண்ட் ஸ்பின்லாம் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த ரிவார்டு வந்து ஒர்த்தனே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து 1000 டைமண்ட்ஸ்லாம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து ஒர்த்தே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டு வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எத்தனாவது ஸ்பின்ல கிடச்சிது, எவ்வளோ டைமண்ட்ஸில் கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து FFWS-க்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரீ ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன ஃப்ரீ ரிவார்டு, ஸோ அந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஈவெண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணி உள்ள வந்தோம். ஸோ இங்கே வந்து FFWS-ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த FFWS-க்கான அந்த காலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த காலண்டரில் வந்து நமக்கு நிறைய ரிவார்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த பேராஷூட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரூம் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அந்த பெட்டுக்கான பெட் ரம்பல் மிஷின் சொல்லிட்டு ஒரு ரூம் கார்டு இருக்கும் பாருங்க. ஸோ அந்த ரூம் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார் ஸ்கின் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கான ரிவார்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு கேமில் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களால் அது எடுக்க முடியாது. ஸோ அது என்ன ரிவார்டு, அதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பெட் ரம்பல் மிஷின் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பெட் ரம்பல் கார்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கார்டு வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கான ஈவெண்ட் வந்து இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பெட் ரம்பல் கார்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து கேரக்டர் ஃப்ரேக்மெண்ட்டு, ஸோ அடுத்து வெப்பன் வச்சு பேராஷூட் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன டாஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ இதிலே வந்து கீழ் எனிமீஸ் 80 டைம்ஸ், 60 டைம்ஸ், 100 டைம்னு சொல்லிட்டு ஸோ 3 டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து இன்றைக்கி 17th May ஸோ 23 May வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ரிவார்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து அந்த ஈவெண்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய கார்டுமே நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த கார்டு வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரம்பல் ஈவெண்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும் சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்கு அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாவே நெக்ஸ்ட் ஸ்டுடியோ.